அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 11, தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா, பக்கம் 633 முதல் 637 வரை. ஆராதனை முறைமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆண்டவர் ஆராதனைக்கென ஒரு சட்டத்தையோ அல்லது ஒழுங்கையோ வைக்காதபடியினால் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவது நமக்குரியதல்ல. இருந்தாலும் இந்த நினைவு கூறுதலை ஒழுங்காக கொண்டாடுவதற்கு என்று சாதாரணமானது தகுதியானது என்று எங்களுக்கு தோன்றுகிற ஒரு முறைமையை கூறலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இப்படி செய்வது ஒரு சட்டத்தையோ அல்லது திட்டத்தையோ உண்டாக்க வேண்டும் என்ற நோக்குடன் அல்ல. ஆனால் இந்த விஷயத்தில் மிகவும் விரிவாக நடத்தப்படுகிற ஆராதனைக்கு பழக்கப்பட்ட சிலர் அல்லது இப்படியானவைகளுக்கு பழக்கப்படாத சிலருக்கு ஒரு சாதாரணமான வகையில் உதவி செய்யும் நோக்கத்துடன் இதை யோசனையாக கூறுகிறோம். அப்படியானால் நாங்கள் கூறுகிறவைகள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் அப்படி செய்யலாம் என்ற கருத்தில் கூறுகிறோம். அது பின்வருமாறு: 1. ராபோஜனத்திற்கு ஏற்ற வகையில் பயபக்தியை உண்டு பண்ணக்கூடிய அதற்கு பொருத்தமான ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கீர்த்தனைகள் பாடி ஆராதனையை ஆரம்பிக்கலாம். 2. கூடியிருக்கிறவர்களுக்காகவும் விசேஷமாக பங்கு பெறுகிறவர்களுக்காகவும் உலகத்தில் உள்ள நமக்கு தெரிந்த தெரியாத ஒரே சரீரத்தின் அனைத்து அங்கங்களுக்காகவும் விசேஷமாக இந்த வருடாந்திர நினைவு கூறுதலில் பங்கு பெறுபவர்களுக்காகவும் திவ்ய ஆசீர்வாதத்திற்காக ஜபம் செய்வது. 3. நடத்துகிற மூப்பர் வேதாகமத்திலிருந்து ஆவியில் ஏற்படுத்தப்பட்ட நினைவு கூறுதலை பற்றிய ஒரு பகுதியை வாசிக்கலாம். 4. அவர் அல்லது வேறொரு மூப்பர் அந்த விஷயத்தில் நிழல் பொருள் குறித்து பேசலாம். அவருக்கு விருப்பமானால் முழு விஷயத்தையும் குறித்து சில வசனங்களை வாசித்து பிரசங்கம் பண்ணலாம். 5. நம்முடைய ஆண்டவர் அப்பத்தை பிற்கு முன் ஆசீர்வதித்தார் என்கிற விஷயத்தில் கவனத்தை ஈர்ப்பதற்கு தலைவராய் இருக்கிறவர் தகுதியாய் இருக்கிற ஒரு சகோதரனை அப்பத்தின் மேல் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சொல்லலாம். வேறு ஒருவரும் இல்லாவிட்டால் அவரே அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறபடியால் அப்பத்தின் மேலும் அதில் பங்கு பெறுபவர்கள் மேலும் திவ்ய ஆசீர்வாதம் வரும்படியாகவும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அல்லது அதற்குரிய ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக அவர்களின் பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படும்படியாகவும் மேலும் ஆண்டவருடைய மாம்சத்திற்கு அடையாளமானதை உபயோகிப்பதிலும் அவரோடு பிற்கப்படுவதிலும் தங்களுடைய சொந்த அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ளுவதிலும் அதில் பங்கு பெறுகிற அனைவரும் ஆண்டவரோடு ஆசீர்வாதமான ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் திவ்ய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும். 6. நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்ற ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகித்து புளிப்பில்லா அப்பத்தின் ஒரு பகுதி அப்பொழுது பிற்கப்படலாம். அப்பமுள்ள தட்டை சகோதரர்களில் ஒருவராவது அல்லது நடத்துபவர்தானே பரிமாற எடுத்து செல்லலாம். அல்லது ஜனங்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் புளிப்பில்லா அப்பம் கொண்ட பல தட்டுக்கள் ஒரே வேளையில் 2, 4, 6 அல்லது எந்த எண்ணிக்கையிலும் பிரதிஷ்டை செய்து கொண்ட சகோதரர்கள் எடுத்து சென்று பரிமாறலாம். 8. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிமாறும் போது அமைதிக்கு அகப்பட வேண்டும். அப்பத்தின் அர்த்தத்தை குறித்து சுருக்கமான குறிப்புகள் மட்டும் நாம் எப்படியாக ஆண்டவரின் பந்தியில் அவரை புசிக்கவும் பருகவும் செய்கிறோம் என்பதை கூறலாம். ஆனாலும் பந்தியில் பங்கு பெறுகிறவர்களின் கவனம் கலைக்கப்படாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட வேண்டும். பொதுவாக இந்த விஷயம் குறித்து கொண்டாடுவதில் உள்ள அர்த்தத்தை குறித்து பிரசங்கியாளரோ அல்லது தலைவரோ பரிமாறுதலுக்கு முன்பு கூறுவது நலமாயிருக்கும். 8. நம்முடைய ஆண்டவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறது போல பிறகு அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு சகோதரர் இந்த ஸ்தோத்திரம் பண்ணும் ஜபத்தை செய்யுமாறு கேட்கப்பட வேண்டும். மேலும் அதில் பங்கு பெறுபவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ஜெபிக்க கேட்டுக் கொள்ளப்பட வேண்டும். அப்பத்தை போன்று இதுவும் அமைதியாக பரிமாறப்பட வேண்டும். 9.
இறுதி வரை ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் செய்த வண்ணம் அதற்கு முடிவாக ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடப்பட வேண்டும். ஆராதனை இப்படியாக முடிவுற்று அதன் பின்னர் கூட்டம் கலைந்து செல்ல வேண்டும் என்று நாம் யோசனை கூறுகிறோம். இந்த வேளையின் போது வழக்கமாக செய்யப்படும் வாழ்த்துக்கள் கூறுதல், ஆரோக்கியத்தை பற்றிய விசாரிப்புகள் முதலானவைகள் நிறுத்தப்பட வேண்டும். மேலும் ராபோஜனம் பண்டிகை குறித்த சிந்தனைகளையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் கெடுக்கக்கூடிய எதையும் கூடுமானவரை செய்யாமல் அவனவன் தன் தன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். மேலும் கூடுமானவரை ஒவ்வொருவரும் அந்த ஐக்கியத்தை அந்த ராத்திரியில் மாத்திரமல்ல மறுநாளிலும் காத்துக் கொள்ள வேண்டும். எப்படியெனில் ஆண்டவருடைய கெத்செமனே அனுபவங்களை நினைவு கூறுகையில் அவருடையவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கெத்செமனே அனுபவங்களுக்குள் கடந்து செல்லக்கூடும். அவ்வேளையில் உடனிருக்கும் சீஷர்களுக்கும் உதவியும் அனுதாபமும் தேவைப்படக்கூடும் என்பதை மனதில் கொண்டு அவ்வாறாக செய்ய வேண்டும் என்று யோசனையாக கூறுகிறோம். ஆண்டவர் குறித்து இப்படியாக எழுதப்பட்டு உள்ளது. அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவருடைய சொந்த சோதனையின் காலத்தில் அவரோடு அனுதாபப்படக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. நம்மை பொறுத்தவரை இது வித்தியாசமாக இருக்கிறது. இதேபோல் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று இதேபோல் ஒரே அப்பத்தின் அங்கங்களாக பிற்கப்படும்படியாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மேலும் அதே பரிசுத்த ஆவியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட சரீரமான சபையின் சக அங்கங்கள் நமக்கு உண்டு. நாம் இதை நினைவு கூறும் போது சபையில் மிக சிறியவர்களுக்கு இதை செய்தாலும் அதை தலையால் இருக்கிறவருக்கே செய்யப்படுகிறது என்பதையும் அது அவரால் பாராட்டப்படுகிறது என்பதையும் நினைவில் வைத்து சபையும் நம்முடன் இருக்கிற அங்கங்களுக்கு அதிக உதவியாக இருக்க நாடுவோமாக. தேவரின் உதாரணத்தை அதே வேளையில் நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஆண்டவருடைய துடி துடிப்புள்ள ஊழியக்காரனாக இருந்தாலும் சோதிக்கப்பட்ட வேளையில் அவருடைய பலவீனத்தையும் ஆண்டவருடைய உதவியும் ஜபமும் அவருக்கு தேவைப்பட்டதையும் நினைவுபடுத்திக் கொள்ளுவது சரியானதாக இருக்கும். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதை நினைவு கூறுவது நமக்கு பிரத்யேகமான உதவியாக இருக்கலாம். ஏனெனில் அப்போஸ்தலர் பேதுருவுக்கு இது அப்பொழுது உதவியாக இருந்தது. ஒவ்வொரு தேவையான வேளையிலும் கிருபை கிடைக்கும்படியாக ஆண்டவரை அதிகமாக நோக்கி பார்க்க அது நமக்கு உதவி செய்யும். அதே வேளையில் நாம் யூதாசையும் அவனுடைய வீழ்ச்சி சுயநலத்தினாலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலினாலும் பொருளாசையினாலும் வந்தது என்பதை நினைவு கூறுவது நல்லது. இந்த சுயநலம் என்ற கதவின் வழியாக எப்படி சாத்தான் அதிகமாக அவனுக்குள் நுழைந்தான் என்பதை நாம் நினைவு கூறும் போது இதே போன்று சத்ருவின் வலைக்குள் நாமும் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க அது நமக்கு உதவி செய்யும். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நம்மை கிரயம் செலுத்தி வாங்கிய ஆண்டவரை மறுதலையாமல் இருக்கும்படியாகவும் எப்பொழுதாவது வாயின் வார்த்தையின் மூலம் ஆண்டவரை அல்லது அவருடைய சகோதரரை அல்லது சத்தியத்தை மறுதலையாமல் இருக்கவும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நாளிலும் நம்முடைய அன்பான மீட்பரின் அனுபவங்களை நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். இப்படி அவரோடு ஆழ்ந்த அனுதாபம் கொள்ளும்படியாக மாத்திரமல்ல மேலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நம்மேல் வரும்படியாக அனுதாபப்படக்கூடிய அக்னி போன்ற சோதனைகளையும் வினோதமானது என்று நினையாமல் இருக்கும்படியாகவும் இறுதி வரை நாம் அவரை பின்பற்றும்படியாகவும் எக்காலத்திலும் அவர் மறிக்கும் போது சொன்ன வார்த்தைகளான எல்லாம் முடிந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுவது நல்லது. மேலும் நமது சார்பாக அவர் செலுத்திய பாவத்திற்கான காணிக்கை முடிவு பெறுகிறது என்பதையும் அதன் மூலம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்பதையும் அவர் நமக்காக பரிந்து பேசும்படியாகவும் நமக்கு சகாயம் தேவைப்படும் ஒவ்வொரு வேளையிலும் உதவி செய்யும்படியாகவும் அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை தொடர்ந்து வரும் ஈஸ்டர் பஸ்கா எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 637 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.